சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம். இன்றைக்கு குரல்குள்ள போறதுக்கு முன் அடிச்சலபட்ச நாம இங்க பாக்கலாங்க. அதாவது பொருட்பாலில் அரசியலில் 62வது அதிகாரம் ஆள்வினை உடைமை மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு குரலையும் திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக செதுக்கியிருக்கிறார். அதை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். முந்தைய குரலில் விடாமுயற்சியில் ஊனம் இருக்கக்கூடாது என்பதை பார்த்தாயிற்று. இந்த குரலில் தெய்வத்தால் ஆகாதது என்று ஒன்றுமே கிடையாது என்று குறிப்பிடுகிறார். மனிதரால் விளக்க முடியாத சில காரணங்களால் சிறு முயற்சி கூட பெரும் பயன்களை அடைகின்றார்கள். நாம் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறோமோ அதைவிட பெரும் பயனை நாம் கட்டாயம் அடைவோம். இது தெய்வத்தால் தோன்றியது, ஆக்கூழால் தோன்றியது என்று குறிப்பிடுவோம். விடாமுயற்சி உள்ளவர்கள் ஏன் தெய்வத்தால் தான் முடியுமா என்று கேள்வியை எழுப்புவார்கள் என்று எண்ணி அவர்களுக்கு ஒரு அறிவுரையை இந்த குரலில் குறிப்பிடுகிறார். தெய்வத்தால் நாம் எண்ணிய அளவு கொடுக்க முடியாவிட்டாலும் முயற்சி செய்தால் அதற்கு ஏற்ற கூலி கிடைக்கும், விடாது முயல்க என்று குறிப்பிடுகிறார். எதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க. இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் 619. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். விதி நமக்கு உதவ முடியாமல் போனாலும் நம் முயற்சிக்கேற்ற பலனை கட்டாயம் அடைவோம் என்பதே இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.